ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பர் மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வள்ளூர் கோட்டம் களை கட்ட ஆரம்பிச்சிருக்கு தான் சொல்லணும். ஸோ சென்னையை நோக்கி அணிவகுக்கும் வாகனங்களால் சென்னை மாநகரமே ஸ்தம்பித்து போயிருக்கு தான் சொல்லுவேன். ஸோ காலையில் இப்போ 9 மணி நேரப்படி அங்கே வள்ளூர் கோட்டத்தில் ஏறத்தாழ ஒரு 10,000 ஒரு 15,000 பேர் இருப்பாங்க அப்படின்ற மாரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க எந்த அளவுக்கு ஒரு எழுச்சி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து வர தொடங்கியிருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லணும். காலையில் 8 மணிலேருந்து மதியானம் ஒரு 3 மணி வரைக்கும் இந்த போராட்டம் நடக்க போறதா அறிவிச்சிருந்தாங்க. 8 மணிக்கே வருவாங்களா, காலையில எல்லாரும் வருவாங்களா, இருக்கிற வேலையை விட்டுட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி எழுப்பின அந்த நிலையில இப்ப எல்லாருமே வர ஆரம்பிச்சிருக்காங்க. காலையில 8 to 9 மணிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வந்திருக்காங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு மேசிவான ஒரு போராட்டமா மாறப்போகுது, ஒரு மிகப்பெரிய எழுச்சி போராட்டமா இருக்க போறதுல எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். ஏன்னா இதுக்கப்புறம் நேரம் போக 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 நீங்க பீக் டைம்ல பாருங்க, ஒரு 11 o'clock, 12 o'clock பாருங்க, சென்னையே சம்பித்த போகுது. அது இப்பவே நம்ம எழுதி வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய லெவல்ல நடந்துன்னு தான் சொல்லணும். ஸோ எல்லா கட்சிகளும் மிரண்டு போயிருக்காங்க இதை பார்த்து. காலங்காத்தாலே 10,000 பேர்னா அப்ப பீக் ஹவர்ஸ்ல எவ்வளவு பேர் வரப்போறாங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு அச்சத்தை தந்துட்டு தான் சொல்லணும். சரி, இப்ப என்ன நடந்துருக்கு அங்க வள்ளுவர் கூட்டத்துல அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். முதல் சமயமே ஒரு தரமான ஒரு சமயம் நடந்திருக்கு. ஸோ ரஜினி சார் அரசியலுக்கு வர வேண்டி அந்த வாசங்கள்லாம் இடம்பெற்ற ஒரு 100 அடிக்கு பத்தினாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு பேனர் பத்தினாக்கா இப்ப அங்க வச்சிருக்காங்க. ஸோ அதையும் நீங்க பாத்துருக்கீங்க வீடியோல, அந்த அளவுக்கு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கலக்கிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இன்னும் நிறைய விஐபிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சில பேர் வர்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, ரஜினி சாருக்காக குரல் கொடுத்து அவர் வந்து அரசியலுக்கு அழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் யாருன்றது தெரியல, மேபி வரலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இது மிகப்பெரிய மேசிவான ஒரு சக்சஸை நோக்கி போயின்னு இருக்கு, அதுல எந்த ஒரு டவுட்டும் வேணும். ஆனால் இந்த இடத்துல மீடியாக்கள் கிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இப்பவே ஒரு சில சேனல்ல என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னாக்கா ரஜினியின் முடிவை எதிர்த்து இப்ப ரசிகர்கள் போராட்டம் அப்படின்ற மாதிரி போட்டாங்க. நம்ம எதற்காக இந்த போராட்டம் பண்றோன்றதை அப்படியே திருத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரஜினி சாருடைய முடிவை எதிர்த்து பண்ணணும்னு நம்ம பண்ணல, அவருடைய முடிவை ரீகன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை முன் வச்சு ஒரு அறவழியில ஒரு அஹிம்சை முறையில ஒரு போராடுறோம். ஆனால் இவங்க என்ன எடுத்து போடுறாங்கன்னாக்கா ஏதோ நம்ம ரஜினி சாரோட முடிவை எதிர்த்து ஏதோ இங்க கல்லூட்டு எரிஞ்சு பஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கி இங்க இருக்கிற கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கி ஏதோ பெரிய இந்த லெவல்ல ஏதோ கலவரம் பண்ற மாதிரி ஒரு போராட்டம் பண்ற மாதிரி அவங்க ஏதோ பண்றாங்க. சோ அது வந்து ரொம்பவே வருத்தம் அளிக்குது. ஆனா இது தெரிஞ்ச விஷயம் தான், மீடியாக்கள் என்ன பண்ணுவாங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் எனக்கு பார்த்தனே ஒரு நல்ல விஷயமா தோணுது என்னன்னாக்கா, அழகா ஒரு மேடை மாரி அமைச்சு அங்க வந்து நிறைய ஒலிபெருக்கிகள்லாம் வச்சு அங்க வந்து அவங்களோட கோரிக்கை முன் வச்சு பேசுறாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். நம்ம பேச பேச அந்த ஒரு எனர்ஜி பார்த்தீங்கனாக்கா அங்க இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது வேற லெவலில் கொண்டு போகும். ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தாய்மார்கள்லேருந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வரைக்கும் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க, பொதுமக்கள்லேருந்து எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு குட் சைன் தான் சொல்லணும். ஸோ போக போக பார்ப்போம் எந்த அளவுக்கு இது மேசிவா போக போகுதுன்றது. இப்போதைக்கு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிகழ்ச்சி ஆரம்பிச்ச போராட்டம் ஆரம்பிச்ச 1 மணி நேரத்துக்குள்ளே 15,000 பேர் வந்துக்கிறதா தகவல் வந்திருக்கு. இன்னும் எவ்வளவு பேர் வருவாங்க நீங்க நினைக்கிறீங்கன்றத கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.